Hi friends, ellapokkalum irayanukke innikku nama video la enna paaka porona oru unboxing and review video dhaan paaka porom. Edha unbox panna porona oru Tycod aluminium adjustable alloy tripod dhaan vandu nama innikku unbox panna porom. Idhu oru tripod dhaan, idhu vandu Amazon la vikkum, ana idhu dhaan nammoda channel oda first unboxing video nu kuda solalam. So vaanga video ku varu polam. ஸோ இந்த ட்ரைபாடை நான் வந்து அமேசானில் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு வேணும்னா இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்கேன், நீங்கள் போய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க இதை நம்ம திறந்து பார்த்துக்கலாம். ஸோ பாருங்க, இது இந்த ட்ரைபாடு கூட வந்து ஒரு பேகும் வந்து இவங்க தந்திருக்காங்க, அதோட சும்மா ஒரு விசிட்டிங் கார்டும் தந்திருக்காங்க இந்த டைகார்டுங்கிற கம்பெனிக்காக. இந்த டைகார்டோட கம்பெனியோட தான் வந்து இந்த ட்ரைபாட். இப்போ வாங்க இந்த பேகுக்குள்ளார என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ இவங்க இதுக்குள்ளார பாருங்க ஒரு மொபைல் ஹோல்டரும் தந்திருக்காங்க. இந்த மொபைல் ஹோல்டரை வச்சு நம்ம வந்து இதை மொபைலை வந்து ஹோல்டு பண்ணிக்கலாம் பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க ட்ரைபாட், இதுதான் வந்து ட்ரைபாட். இதை பார்த்த உடனே என்னடா இவ்வளோ சின்னதாக இருக்குன்னு நினச்சிடாதீங்க. இதை வந்து 350 மில்லிமீட்டர்லேருந்து 1500 மில்லிமீட்டர் வரைக்கும் போகும், அதாவது 3 ஃபீட் வரைக்கும் போகும். இப்போ இந்த ட்ரைபாட் பாருங்கள், நம்ம வந்து ஃப்ளிப் கிளாக் தான் தந்திருக்காங்க. இப்படி இருந்து நம்ம இந்த மாதிரி வந்து திறந்துக்கலாம். இது வந்து நல்லா கீழே வரைக்கும் போகும். அப்புறம் இங்கே பாருங்கள், நீங்கள் 3 ஃப்ளிப் கிளாக்ஸ் தந்திருக்காங்க. ஃப்ளிப் கிளாக்ஸ்னால் இதுதான் பாருங்கள், இந்த மாதிரி இது ஓப்பன் ஆகும். இது எதுக்காக ஓப்பன் ஆகுதுன்னா, இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களோட ஹைட்டை நீங்கள் வந்து இதில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மணி 3 லாக்ஸ் தந்திருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ ஹைட்டுக்கு இந்த 3 லெக்ஸையும் வந்து மேலே கொண்டு வரலாம். இப்போதைக்கு நான் இந்த ஃப்ளிப் லாக்ஸ்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் நீங்கள் ஹைட் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளிப் லாக் வந்து லாக் போட்டுடணும். அப்படி நீங்கள் ஓப்பனில் வச்சு இப்படி ஒர்க் பண்ணிங்கன்னா இங்கே கீழே வைக்கும்போது இது ஆட்டோமேட்டிக்காக வந்து கீழே போயிடும். அதுக்கப்புறம் இங்கே நீங்கள் பாருங்கள் ஒரு பபிள் மாதிரி ஒன்று தந்திருக்காங்க. இது எதுக்காகனா நம்மளோட கேமரா வந்து இது வந்து 360 டிகிரி வரைக்கும் வந்து ரொட்டேட் ஆகும், அதனால இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்காக இந்த பபுள் வந்து தந்திருக்காங்க. இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் இந்த பபுள் வந்து கரெக்டாக சென்டரில் வந்து நிற்கும், அதுக்காக தான் வந்து இந்த பபுள். இப்போ பாருங்கள் இது வந்து 90 டிகிரியில் இருக்குது, அதனால் இந்த பபுள் வந்து பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டர் லைனில் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் 360 டிகிரி ரொட்டேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது மேலே ஒரு ஸ்க்ரூ தந்திருக்காங்க. இந்த ஸ்க்ரூ வழியாக தான் நீங்கள் வந்து இந்த மொபைல் ஹோல்டரை வந்து இதில் ஹோல்டு பண்ண வைக்கலாம். இல்லைனா நீங்கள் எந்த கேமரா வேணும்னாலும் இதில் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு டிஎஸ்எல்ஆர் கேனான் இந்த மாதிரி எந்த கேமரா வேணாலும் இதில் ஃபிட் ஆகும். அப்புறம் நீங்கள் இந்த ஹைட்டுக்காக வெறும் இந்த 3 ஃப்ளிப் லாக்ஸ் தான் கேட்டால் இல்லை, இங்கே மேலேயும் நீங்கள் வந்து ஹைட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னா நீங்கள் இந்த ஒரு லாக்கை வந்து அன்லாக் பண்ணுங்கள். அப்புறம் இதை மேலே எழுத்திங்கன்னா பாருங்கள் இதுவும் மேலே வரைக்கும் வந்து வரும். அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பவும் இந்த லாக்கை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் இது இவ்வளோ ஹைட் வரைக்கும் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு லாக் இருக்குது. இந்த லாக் எதுக்காகனா இந்த 360 ரொட்டேஷனுக்காக தான். இப்போ இதை நீங்கள் லாக் போட்டிங்கன்னா பாருங்கள் அவங்களால இந்த 360 டிகிரி வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, வெறும் 90 டிகிரிஸ் வெறும் இந்த ஹரிசோண்டல் வேலை மட்டும்தான் பண்ண முடியும், இந்த வெர்டிக்கலில் வந்து இது மூவ் ஆகாது. அதுக்கப்புறம் இப்போ இந்த லாக் எதுக்காக நீங்கள் கேட்டிங்கன்னா இதை அன்லாக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் க்ளோஸ், இதை ஓப்பன் க்ளோஸ் எதுக்குன்னா நீங்கள் இங்கே கீழே ஒரு ஸ்க்ரூ இருக்கும், இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான். இந்த ஸ்க்ரூ வேறு எதுக்கும் இல்லை, நம்ம இந்த ஹோல்டு பண்ண இருக்கிற இந்த ஸ்க்ரூ தான். இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இது வந்து ஓப்பன் தந்திருக்காங்க. அப்புறம் நீங்கள் இதை கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டு திரும்பவும் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் நம்ம மொபைல் ஹோல்டரை இதில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். மொபைல் ஹோல்டர்லேயும் கீழே சின்னதாக ஒரு ஸ்க்ரூ மாதிரி அட்டாச் பண்ணுறதுக்கு தந்திருக்காங்க. இதை வந்து நம்ம இந்த இடத்துல போட்டுக்கணும். இது ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரூ மாதிரி தான், சும்மா நீங்கள் திருக்கி விட்டிங்கன்னா போதும். இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரூ அட்ஜஸ்ட் பண்ண பாருங்கள் கீழே இருக்கிற ஸ்க்ரூ வந்து விழுது. இதுக்காக தான் வந்து இந்த ஒரு லாக். இதை நீங்கள் இந்த மாதிரி எடுத்து இப்படி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கீழே இருக்கிற இந்த ஸ்க்ரூவை வந்து நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க.
அப்போதான் நம்மளோட ஃபோன் வந்து நல்லா கிரிப்பாக வந்து ஸ்டாண்ட் ஆகும். பாருங்கள், இப்போ நம்ம ஃபோனை வந்து இந்த மொபைல் ஹோல்டருக்குள்ளார போட்டுக்கலாம். இது ரொம்ப சிம்பிள் தான். இது வந்து பாருங்கள் எக்ஸ்டெண்ட் ஆகும் இந்த மாதிரி. பாருங்கள், இப்போ நம்ம ஃபோனை இந்த மாதிரி வந்து நடுவில் வந்து ப்ளேஸ் பண்ணி இந்த கீழே வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி புஷ் பண்ணுங்கள். இப்போ இதை வந்து நல்லா உள்ளே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் நம்மளோட ஃபோனை கொஞ்சம் மேலே தள்ளிவிடுங்க. இப்போ நம்ம ஃபோனை நம்ம வந்து இந்த மொபைல் ஹோல்டருக்குள்ளார போட்டாச்சு. இப்போ நம்மளோட ட்ரைபாடை வந்து இங்கே கொண்டு வந்துக்கலாம். அப்புறம் இந்த மொபைல் ஹோல்டருக்கு கீழே இருக்கிற இந்த ஸ்க்ரூவை இதெல்லாம் திருகி விட்டுக்கலாம். இதை வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க, இல்லைனா உங்களோட கேமராவோ இல்லை மொபைல் ஃபோனோ கீழே வந்துடும். இப்போ பாருங்கள், இது வந்து 360 degrees வந்து ரொட்டேட் ஆகும். அப்புறம் ஹரிசான்டல்லையும் இது வந்து ரொட்டேட் ஆகும். இப்போ பாருங்கள், ஹரிசான்டல்லையும் ரொட்டேட் ஆகுது, வேர்டிக்கல்லையும் ரொட்டேட் ஆகுது. இது வந்து ஃபுல் 360 degrees ரொட்டேட் ஆகும். பாருங்கள், இந்த ஹேண்டில் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி 360 degrees ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை வந்து லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் ரொட்டேட் பண்ண முடியாது. பாருங்கள், வெறும் இந்த மாதிரி வேர்டிக்கலாக மட்டும்தான் ரொட்டேட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இப்போது இந்த மாதிரி பாருங்கள் நீங்கள் வந்து ரொட்டேஷன் வந்து பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக வந்து ரொட்டேட் ஆகுது. இந்த மாதிரி இது வந்து ஃபுல் 360 degrees வரைக்குமே வந்து ரொட்டேட் ஆகும். பாருங்கள் இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த ட்ரைபாட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரைபாடை வந்து நீங்களும் வாங்கிக்கோங்க. இல்லைனா இன்னும் நிறைய ட்ரைபாட்ஸ் விற்குது கடையில், இல்லை அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி நிறையா ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லேயும் வந்து ட்ரைபாட்ஸ் வந்து நல்லா விற்குது. நீங்கள் அதை போய் வாங்கிக்கலாம். இல்லைனா இந்த ட்ரைபாடோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்துருக்கேன், நீங்கள் இதையும் வேணும்னா போய் பை பண்ணிக்கலாம். பை பை.